வணக்கம் மக்களின் அன்பா நண்பிகளே, அன்பர்களே. இந்த பதிவு எதை பற்றினா, நான் சதுரகிரி யாத்திரைக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றி இந்த பதிவு மூலமாக முழுசாக பதிவு செய்ய போகிறேன். நான் என்னென்ன விஷயங்களை பார்த்தேன், என்னென்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். மற்றபடி இந்த பயணத்தை பற்றி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கீழே ஓப்பனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பதிவு செய்யலாம். இந்த மலைகளில் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் இருக்கிறதுனால சித்தர்கள் பலர் இங்கே வந்து தங்கி சித்த மருத்துவம் செஞ்சுட்டு அருள் செஞ்சுட்டு சிவபெருமானை வணங்கிட்டு போகிறதா நம்பப்படுது. சித்தர் சம்பந்தப்பட்ட குகையும் இங்கே இருக்குது. நாலாபுறமும் மலைகள் சூழ்ந்துள்ளதால் இந்த மலைக்கு சதுரகிரி அப்படின்ற பேர் வந்திருக்கு. இந்த கோவிலுக்கு தற்காலிக கைலாசம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. சரி, நம்ம கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மலை ஏறும்போது கையில் ஒரு குல்கோஸ் டப்பா, புளிப்பு மிட்டாய், எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா குப்பைத்தட்டி வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்துங்க. அளவுக்கு அதிகமாக பொருட்கள் எடுத்துகிட்டு போக வேணாம், ஏன்னா ஏறும்போது பெரும் சவாலாயிரும். கைத்தடி இல்லைன்னா ஒரு குச்சி மாதிரியான விஷயங்கள்லாம் கீழே விற்பாங்க, 20 ரூபாயோ 25 ரூபாயோ தான் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. நம்ம வந்து ஏறும்போது வந்து இந்த பாறைகள்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ஸோ நம்ம ஏறுறதுக்கு வந்து அந்த ஒரு குச்சி உதவி செய்யும். கண்டிப்பாக ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியான டைட்டான விஷயங்கள்லாம் போட்டுட்டு மேலே ஏறாதீங்க. ட்ராக் ஷூட், வேஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து மேலே ஏறும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து அன்னதானம் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு மலையேறுங்க. காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் மலையேற அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் ஏறும்போது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. செருப்பு ஷூ போட்டு கண்டிப்பாக ஏற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்மர் டைமில் பாறையோட சூடு கண்டிப்பாக சவாலாக இருக்கும், செருப்பு ஷூ போடாமல் ஏறாதீங்க. ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. குரங்குகளோட அட்டகாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். தானி பாறையில் இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாதையோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து கூகுள் மேப்பில் இருந்து எடுத்த ஒரு படத்தை காட்டுறேன். இந்த இமேஜை பார்த்ததுக்கு நன்றிங்க. பாறையில் வரையப்பட்ட எண்கள் வந்து நம்ம மலையில் எங்கே இருக்கோம் அப்படின்றத பார்க்க சுலபமாக இருக்குது. இந்த முதல் பாறை மாங்கனி ஓடையிலிருந்து ஆரம்பிக்குது. வழுக்கு பாறையில் ஏறும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், படிக்கட்டுகள் வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது, பயங்கரமாக வழுக்கும் வர, மழை காலத்தில் கேட்கவே வேணாம். அடுத்ததாக நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சங்கிலி பாறை. இந்த இடம் வந்து நம்ம மலையை வந்து கால்வாசி கடந்து விட்டதாக அர்த்தம். இனிமேல் வர பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலாக இருக்கும், கரடு முரடான பாதையாக இருக்கும். குழந்தைகளோடு வரும்போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். காரம் பசு தடத்தில் காரம் பசு ஓடி வந்து நின்ன இடம், அதோட நினைவாக வந்து இந்த இடத்த இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க, வழிபாடும் நடத்திட்டு வராங்க. கோரக்கர் குகை. கோரக்கர் வந்து தவம் செஞ்ச இடமாக இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இடதுபுறமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகணும், முடிஞ்சால் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக குழந்தைகள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த இடம் வந்து ரொம்ப சவாலான ஒரு இடம். கோரக்க முனிவரால் உதகம்னு சொல்லப்படுற உதக நீர் சொன்னீங்க தான் இருக்குது. மருத்துவ குணம் இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் தொட்டுட்டு வர்றதுனால மருத்துவ குணம் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் தேங்கி இருக்கிற இந்த சுனைகள் இங்கே இருக்குது, அதில் இருக்கிற நீர் தான் உதகம்னு சொல்லப்படுது. சேற்று நீர் போல் இருக்குமா அவங்க, அதனால் நம்ம இதை குடிச்சு பார்க்க முடியாது. இதை பற்றின விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் நம்ம நான் தொட்டு வணங்க உதவி செய்ய முடியும். இரட்டை லிங்கம். இந்த இடம் எங்கே இருக்கோ அதுதான் இந்த மலையோடைய மையப்பகுதி. இரட்டை லிங்கத்தை பற்றி ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன். கணவர் வந்து சிவபக்தராக இருக்கார், மனைவி வந்து விஷ்ணு பக்தராக இருக்காங்க. இதில் யார் பெரியவங்க அப்படின்னு வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர்த்துக்கிட்ட போய் யார் பெரியவங்கன்னு சொல்லி கேட்கும்போது வந்து இவங்களுக்கான வந்து பதில் சரியாக கிடைக்கல. அதுக்கான விடையை தேடி அவங்க ரெண்டு பேருமே போகிறப்போ தவம் செய்கிறாங்க. எந்த கடவுள் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களே உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து சிவபெருமான் வந்து அவருடைய கணவன் கண் முன்னாடி தோன்றி ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவியை கூட்டிகிட்டு வராரு. அவங்க மனைவி கிட்ட வந்து தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய நினைக்கிறாரு. ஆனால் மனைவி வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியலை. உடனே சிவபெருமானை பார்த்து, நான் வந்து விஷ்ணுவோட பக்தை, நான் வந்து விஷ்ணுவை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சிவன் வந்து விஷ்ணுவோட உருவமாக காட்சியளிக்கிறாரு. இதை பார்த்ததும் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து உணர்த்துற வகையில் அமைஞ்சிருது. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத வந்து அவங்க உணர்த்திடுறாங்க. இந்த கணவனும் மனைவியும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. நாங்கள் இருவரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சிவனும் ஹரியும் இங்கே இரட்டை லிங்கமாக இருக்காங்க. அதுதான் இந்த இரட்டை லிங்கத்தோட சின்ன வரலாறு. சின்ன பசுக்கிடை.
நாவல் ஊற்று சின்ன நீர் தேங்கி இருக்கிற சுனை தான். மரத்தோட வேரை வந்து இந்த தண்ணி தொட்டுட்டு வர்றதுனால இந்த நீருக்கு மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாவல் ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துலேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாதை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். வருஷ நாட்டுப்பிரிவு தேனி மாவட்டம் வழியாக வர்றவங்க வர்ற வழி இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பச்சரிசி பாறை, அங்கேருந்து வனதுர்க்கி அம்மன், தவசி பாறை. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா வந்து தவசி பாறை வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. தற்காலிகமாக மூடியிருக்காங்களா இல்லைனா வந்து மொத்தமாக மூடிட்டாங்களா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலாவடி கருப்பசாமி கோவில். பிலாவடி கருப்பசாமி இல்லைனா பலாவடி கருப்பசாமி, இந்த ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்கு பொருத்தமாகும். பிலாவடி கருப்பசாமி கோவிலை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து கோவில் வந்து கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பலா மரம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு. இந்த மரம் வந்து எப்பயுமே வந்து காஞ்சு போகாதாங்க, காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குமா. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வனதுர்க்கை அம்மன் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும், அங்கே நீங்கள் காலை நனைச்சிக்கலாம். பக்கத்திலே குளியல் அறையும் இருக்குது, ஆண் பெண் இருப்பாளருக்கும் குளியல் அறை இருக்குது. இங்கே நிறைய கற்கள் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் வந்து வீடு கட்டினேன் அப்படின்னா இத்தனை அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பா நான் வச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டி கட்டுறதா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை தான். இங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான், ரொம்ப கிட்ட தான் நம்ம வந்து கோவிலை நெருங்கிட்டோம். பிலாவடி கருப்பசாமி கோவில்கிட்ட வந்து நிறையா கடைகள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நிரப்ப இடம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணியை குழாயெல்லாம் அமைச்சிருப்பாங்க. மலைக்கு மேலே சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம்னு இரண்டை கோவில்கள் இருக்குது. ஒரு சின்ன வரலாற்றை பார்த்துருவோம். இந்த மலையில் மலைவாழ் மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க. சாப்டூரில் பாளையக்காரராக அப்போ இருந்த ஜமீன்தார் ராம காடைய நாயக்கர் அவர்களால் சதுரகிரி, சுந்தரலிங்கம், சந்தன மகாலிங்கம் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. 1950 வந்து இந்த கோயில் வந்து அவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வனத்துறையினரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு. சாஃப்டூரில் 400 பழமை வாய்ந்த அரண்மனை இருக்குங்க. போன வீடியோவில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த அளவுக்கு நெருக்கத்தை எனது பதிவுகள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல நாங்கள் போன இடம் வந்து சுந்தர மகாலிங்கம் கோயில் தான். இந்த சுந்தர மகாலிங்கம் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்கம் வந்து சாஞ்ச நிலையில் இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வரிசையில் நின்றோம். இந்த இடத்துல வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வரிசையில் நின்று தான் போகணும். விளக்கு ஏற்ற கூட நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே இருக்குது. கோவில் மணிகள் கூட கட்டப்பட்டிருக்கும். இந்த பௌர்ணமி தினத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பக்கத்துலேயே அன்னதானம் போகிற இடமும் இருக்குது. சுத்தமான குடிநீர் தொட்டி வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம தான் அதை வந்து பாதுகாத்து சிந்தாமல் பயன்படுத்தணும். சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு வந்து ஒரு பாலத்தை கடந்து போகிற மாதிரி இருக்கும். சந்தன மகாலிங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா சந்தன மகாதேவி, சந்தன முருகன், சித்தர் பாறை ஒன்று இருக்கும். 18 சித்தர்களோட சிலை இங்கே இருக்கும். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி வரும்போது இடது கை புறமாக பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் பரிமாறப்படுது. நாங்கள் கீழே இறங்கும்போது வந்து பக்கத்தில் எந்த அன்னதானமும் நடக்கலை.
ஒரு சில பேர் வந்து இந்த உருண்டை அப்புறம் சத்து மாவுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதத்தை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கையில் இருக்கிற ஒரு கட்டப்பை முழுக்க தண்ணி பாட்டில், அப்புறம் அந்த குளுக்கோஸு, அப்புறம் புளிப்பு மிட்டாய் மாதிரியான விஷயங்கள் வந்து மேலே ஏறிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் அடுத்த தடவை போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பின்தொடர்வேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேப் லிங்கை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டை வரை இயக்கப்படுற பொதிகை ரயில் இல்லைன்னா வாரத்துக்கு இருமுறை இயக்கப்படுற சிலம்பு ரயில் மூலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே வந்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வத்திரா இருப்புக்கு பஸ் இருக்குது, வத்திரா இருப்புலேருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது, அதுபோக பஸ் வசதிகளும் அங்கேருந்து இருக்குது. வத்திரா இருப்புலேருந்து தானிப்பாறைக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸு பிடிச்சோ இல்லைனா ஷேர் ஆட்டோ பிடிச்சோ வந்துடலாம். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டீங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வத்திரா இருப்புக்கு வந்து பஸ் இருக்குது, அங்கேருந்து தானிப்பாறைக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மதுரை வழியாக வரீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர பஸ் வந்து நிறையா வரும். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வத்திரா இருப்புக்கு போகிற பஸ் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் நேராக வந்து தானிப்பாறை வந்து இறங்குற பஸ்ஸோ இல்லைனா ஷேர் ஆட்டோக்கு ஈஸியாக வந்துடுவீங்க. அதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் தொலைவு. தங்குறதுக்கான வசதிகளும் இங்கே இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, இங்கே வந்து தங்குறதுக்கான இடங்கள் இருக்குது, மற்ற வசதிகளும் இங்கே இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரி, நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் முழுசாக உட்காந்து பார்த்ததுக்கு நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.